இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெண்டல் வந்து என்னை தொடும் சீரியலில் அதில் பாதாளத்தை நோக்கி வந்து கதை போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில், இதுக்கப்புறம் கண்மணி மாட்டாமலே வந்து எத்தனை நாள் போய் சொல்லிருக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்ன போய் சொல்ல போறாங்க, அவங்களுக்குள்ள வந்து கல்யாணம் முடிஞ்சுங்கிறது அபி சொல்லணும்ல அப்படின்னு ஒரு பாயிண்டை சொல்றாங்க. அவர் கல்யாணம் முடிஞ்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் சொல்றது, ஏன் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல போதுங்கிறப்பா கேள்வி நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கும் வந்து ஒரு அவன் ரெடி ஆகணும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோட்டோவை தேடி அவர் ஃபோட்டோவை தேடி ரெண்டி ஒட்டிக்கிட்டி வந்து வெட்டிக்கிட்டி கடைசியாக ஃபோட்டோஷாப் பண்ணி வந்து அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, விஜய் ஆதாரம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தெல்லாம் காமிக்க போறாங்க கண்மணி. இது எல்லாமே இந்த இவ்வளோ விஷயத்தையும் கண்மணி பிளான் பண்றது எதனோ எதை வச்சு அப்படின்னா, கண்மணி பெரிய அறிவாளி அப்படின்னா அறிவாளி அல்லது கூமுட்ட மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அவர் கூப்பிட்டு வச்சு என்னங்க என்னென்ன அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குங்க போது டக்குன்னு ஒரு வார்த்தையில் விஜய் வந்து அது என்ன கஷ்டப்படுறதுக்கு இருக்கு, உண்மையிலே வந்து அவர் ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அந்த தருணை பத்தி சொல்லியிருந்தாலோ இல்லை இப்போ சங்கர் நாராயணன் வந்து எதுக்கு மாப்பிள நீங்க இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன இருந்தாலும் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு, உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறவங்க சந்தோஷமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாலோ முடிஞ்சிருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போட்டோஷாப் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் வந்து விஜய் மேல படி போட்டுட்டு இருக்கிற சமயத்துல விஜய் கிட்ட திருப்பி பேசினாங்கன்னா, யாராவது ஒருத்தங்க சித்தப்பாவோ இல்ல வந்து மத்தவங்க யாரோ ஒருத்தங்க வந்து விஜய் கிட்ட பேசும்பொழுது விஜய் வந்து ஒரு வார்த்தையில வந்து உண்மையை நான் சொல்லிடுறேன், இதுல என்ன இருக்கு எனக்கு புரியவே இல்லை, அவங்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்ச அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது வந்து வேற மாதிரி உறவு, ஏன் கொச்சப்படுத்துறீங்க, நான் தான் எல்லாத்தையும் விஜய் கிட்ட கண்மணி கிட்ட சொன்னேன், கண்மணிக்கு தெரியுமே வெற்றியோட குழந்தை தான் சுடுதுங்கிறத நான் டைரக்டா சொன்னேன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல கண்மணி இப்ப செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா விஜயை போட்டு தள்ளுறதான். ஸோ இப்போ விஜய் ஒரு வார்த்தையில சொன்னால் முடிஞ்சிரும், இவ்வளோ பொய் இவன் கட்டிக்கிட்டே போன பொய்யெல்லாம் முடிஞ்சிருங்கிறதுனால விஜயை போட்டு தள்ளி அந்த பழியை வந்து அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க மேலே போட்டுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா கண்மணி இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ண முடியும். இவரும் கோபமாகி வந்து அபிகிட்ட பேச மாட்டார், சங்கர் நாராயண்ட்ட பேச மாட்டார், கடைசி வரைக்கும் அது அவரோட குழந்தை எல்லாம் நினச்சிட்டே இருக்க கதை இப்படியே போயிட்டு இருக்கு. சுடரும் இவரும் திருப்பி மீட் பண்ணுற மாதிரி சம்பவங்கள் வர்றது, அபியோட குழந்தை அது வேற ஒருத்தருக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இவர் பாசம் காட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேவையில்லாத டேர்ன் எடுத்து போவோம். கிட்டத்தட்ட திருப்பி இது பாரதி கண்ணம்மா மாதிரி தான் போகுறத திருப்பி வந்து வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த கதையில இப்படி நடந்தா ஓகே வாங்குறத பத்தியும் கண்மணி நடந்துகிற விதம் பிளஸ் வந்து வெட்டி ஒரு தேவையான கேள்விகள் ஒரு சின்ன சின்ன அறிவோட ஒரு விஷயத்த கூட யோசிக்காம இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.